நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகிற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அந்தந்த கட்சி சின்னத்திலும், சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னத்திலும் என வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தற்போது நகராட்சியாக தரம் உயர்வு பெற்ற நிலையில், வார்டு மறுவரையறைக்கு பின்னர் தற்போது கூடுதலாக வார்டுகள் சேர்க்கப்பட்டது. தற்போது 27 வார்டாக நகராட்சி தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில், வாக்காளர்கள் பட்டியலில் பலரது பெயர்கள் வார்டு மாறி இடம்பெற்றுள்ளதாகவும், அதைவிட கொடுமை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வார்டுகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், சிலரது பெயர்கள் எந்த வார்டிலும் இல்லாமல் விடுபட்டுள்ளதாகவும் புலம்பி வருகின்றனர். தமிழகத்தில் நர்சரி பள்ளிகள், மழலையர் விளையாட்டுப் பள்ளிகளை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. பொதுக்கூட்டங்களுக்கு தடை தொடர்கிறது. திருமணம், இறப்பு நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் தவிர அனைத்து கட்டுப்பாடுகளும் 16ஆம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைன் மீது அடுத்த வாரம் போர் தொடுக்க இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 2 நாட்களில் கூட போர் தொடங்கலாம். அமெரிக்கர்கள் உடனடியாக விரைந்து வெளியேற வேண்டும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்ட வழக்கில் மார்ச் 11ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சசிகலா, இளவரசி உள்ளிட்ட 6 பேருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2வது கட்டமாகவும், உத்தரகாண்ட் மற்றும் கோவாவில் ஒரே கட்டமாகவும் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. கோவை சர்வதேச விமான நிலையத்தில் 3 கோடி மதிப்பில் நிறுவிய அதிநவீன விமான நேவிகேஷன் கருவி தொழில்நுட்ப உதவியால் 200 மைல்களுக்கு முன்பே விமான ஓடுதளத்தில் தரையிறங்க உள்ள இடைவெளியை துல்லியமாக கணக்கிட முடியும். இதற்கான அளவு திருத்த சோதனையும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. விரைவில் அதிநவீன நேவிகேஷன் கருவி பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இங்கு 18 விமான பார்க் பே உள்ளது. இந்தோ பசிபிக் கடல் பிராந்தியத்தில் சீனாவின் அத்துமீறலை தடுத்து பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்துக்காக இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் இணைந்து உருவாக்கிய குவாட் அமைப்புக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதிக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பை சாதாரணமாக கருத வேண்டாம் என சீனாவுக்கு நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். வணக்கம்.